வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி இயக்குனர் பீம்சிங், திரு பி ஆர் பந்துலு, திரு ஏ பி நாகராஜன் ஆகியோர் கூறிய தகவல்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். நடிகர் திலகத்தை பற்றி இயக்குனர் பீம்சிங் கூறியதாவது, இதோ பாருங்க, இதை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுது என்று என் கையில் சில புகைப்படங்களை நீட்டினார்கள் டைரக்டர்கள் கிருஷ்ணன் பஞ்சு இருவரும். இடம் சென்னை பர்கிட் ரோட்டில் அமைந்திருந்த நேஷனல் பிக்சர்ஸ் ஆபீஸ். இது இந்தி நடிகரின் முகத்தை போல் இருக்கிறது என்றேன். புகைப்படத்துக்கு என கொடுக்கப்பட்டிருந்த பாவத்திலேயே நடிப்பின் உள் ஆழத்தை உணர முடிந்தது. இவர்தான் கணேசன், நமது புது படத்தோட ஹீரோ, பக்கத்து ரயில்தான் இருக்கிறார், போய் பாருங்கள் என்றார்கள் டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு. அப்போதுதான் பராசக்தி படத்தில் அவருக்கு உதவியாளராக பணியாற்றி கொண்டிருந்தேன். பக்கத்து அறையின் கதவுகளை திறந்து கொண்டு சென்றேன். உள்ளே ஒரு கட்டில் மீது உட்கார்ந்திருந்தார் கணேசன். மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். சொந்த அறிமுகத்துக்கு பின் நான் விடைபெற்றுக் கொண்டு திரும்பிவிட்டேன். இதுதான் எனக்கும் கணேசனுக்கும் ஏற்பட்ட முதல் சந்திப்பு. இதன் பிறகு நாங்கள் அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தோம். டைரக்டர்கள் கிருஷ்ணன் பஞ்சு, பெருமாள், மு கருணாநிதி மற்றும் பலரும் உள்ளே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். நானும் கணேசனும் வாசலுக்கு போய் உட்கார்ந்து கொண்டிருப்போம். அப்போது அவர் திமுக அபிமானி, தீவிர தீக்கா என்றும் சொல்லலாம். நானோ காங்கிரஸ் அனுதாபி, முற்றிலும் நேர்மாறான கொள்கைகள். நாங்கள் சர்ச்சையில் ஈடுபட்டு விடுவோம். இவ்வாறு மாறுபட்ட கொள்கைகள் தான் எங்கள் இருவரையும் அடிக்கடி சேர்த்து வைத்து பேசுவதற்கே காரணமாக அமைந்தது. கணேசனின் திரைப்பட நடிப்புக்கு தொடக்கமாக முதலில் மூவி டெஸ்ட் எடுத்தோம். பராசக்தி நாடகத்தின் வசனங்களையே அவருக்கு கொடுத்து நடிக்க வைத்தோம். அது எங்களுக்கு திருப்திகரமாக அமையவில்லை. பராசக்தி படப்பிடிப்பையும் உடனே ஆரம்பித்தோம். பராசக்தியில் சக்சஸ் என்று கணேசன் சொல்லும் காட்சியைத்தான் முதன் முதலில் படமாக்கினோம். திரைப்பட உலகில் கணேசன் நடித்த முதல் காட்சி அது. வெற்றி என்ற வார்த்தையுடன் ஆரம்பமான அவரது பட உலக வாழ்க்கையும் அன்று முதல் வெற்றி பாதையிலேயே போக ஆரம்பித்து விட்டது. காவேரி படத்தின் சமயம் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடைபெற்றது. ராஜாராணி படமும் அப்போதுதான் நடந்து கொண்டிருந்தது. என் சகோதரர் திருப்பதியில் இருந்தார். நான் திருப்பதிக்கு போக நினைத்து கணேசனிடம் சென்று நான் திருப்பதிக்கு போகப் போகிறேன் என்று சொன்னேன். நானும் வருகிறேன் என்றார் அவர். இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் அதிர்ச்சி. கோயிலுக்கு போகும் வழக்கமே இல்லாதவராயிற்று அவர். கிருஷ்ணா பிக்சர்ஸ் செவர்லட் வண்டியில் நான், கேமரா விட்டல், ஒளிப்பதிவாளர் லோகநாதன், கணேசன் நான்கு பேர்களும் திருப்பதிக்கு கிளம்பினோம். என் சகோதரருக்கு நான் வருவதாக முன்னமே போன் செய்து விட்டேன். முதல் நாள் பிற்பகல் புறப்பட்ட நாங்கள் அடைமலை பெருவெள்ளத்தையும் மீறி மறுநாள் காலை 4 மணிக்கே திருப்பதிக்கு போய் சேர்ந்தோம். என் சகோதரரோ நேரமாக ஆக வழியில் என்ன நடந்து போட்டதோ என்று பதறிப்போய்விட்டார். குளித்து விட்டு உடனே கோயிலுக்கு சென்றோம். மார்கழி மாதத்தின் பணி எங்களை உரையச் செய்துவிடும் போல் இருந்தது. கோயிலின் பிரதான வாயிலில் தரிசனத்துக்காக காத்து நின்றோம். கணேசன் என் அருகில் நின்றார். வெங்கடாஜலபதியின் தரிசனம் எங்களுக்கு கிடைத்தது. என் வாழ்நாளிலேயே மறக்க முடியாத காட்சி. என் சரித்திரத்தில் முக்கியமான இடம் அது. இதை மறைக்கவோ மறுக்கவோ மறக்கவோ முடியாது என்று கணேசன் என்னிடம் கூறினார். இயற்கையிலேயே அவருக்கு ஒரு பற்று ஏற்பட்டு விட்டது. கணேசன் என்னை பீம்பா என்று அன்புடன் அழைக்க ஆரம்பித்தார். கணேசனை அவரது ஆரம்ப நாட்களில் இருந்து அறிந்தவர்களில் நானும் ஒருவன். அவரிடம் கற்க வேண்டியவை பல இருக்கின்றன. யாருக்காவது பண கஷ்டம் என்றால் அவர் வெளியில் பரிதாபப்படுபவர் போல் காட்டமாட்டார், ஆனால் ஆச்சரியப்படும் அளவில் உதவி செய்வார். இந்த மாதிரியான அனுபவம் எனக்கே நேர்ந்திருக்கிறது. இவ்வாறு நடிகர் திலகத்தை பற்றி பீம்சிங் கூறியுள்ளார். இந்த செய்தியானது வெளிவந்த இதழ் பேசும் படம் ஜனவரி 1962 அடுத்ததாக இயக்குனர் பி ஆர் பந்துலு சிவாஜி கணேசனை பற்றிய கூறிய தகவல்கள். தான் பிறந்த நாட்டுக்கு மட்டுமல்லாமல் இந்த உலகிற்கே சொந்தமானவன் கலைஞன் என்பது இன்று தமிழ்நாட்டில் பிறந்த நடிகர் திலகத்தை மேலை நாட்டினர் வருக வருக என உவகை வங்க வரவேற்று வாழ்த்துவதில் இருந்து புரிகின்றது. பால்மொழி, சார்லி சாப்ளின் போல் சிவாஜியை தெரியாதவர்கள் இந்த உலகில் என்பது இன்றைய நிலை. இத்தகைய பெருமையை பெற்ற சிவாஜியை நினைத்து அவரை பெற்றவர்கள் ரசிக பெருமக்கள், அவரை உலகுக்கு அளித்த தமிழ்நாடு என அனைவரும் பெருமையும் கர்வமும் கொள்கின்றனர். இவர்களை காட்டிலும் எனக்கு இரட்டிப்பு கர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்பட காரணம் வரலாற்று நாயகர்களாகிய வீரபாண்டிய கட்டபொம்மனையும் கப்பலோட்டிய தமிழனையும் சிவாஜி மூலம் மறுபிறவி எடுக்க வைத்து அந்த காவியங்களை தயாரித்து இயக்கியது நான் தான் என்பதே ஆகும்.
ஒரு இயக்குனராக மட்டுமல்லாமல் என்னை மறந்து ஒரு ரசிகராகவும் அவரை நான் வியந்து ஓற்றுகின்றேன். கப்பலோட்டிய தமிழன் படத்தில் பாரதி இறந்துவிட்ட செய்தி எறிந்து வாவூசி புலம்பும் காட்சியில் சிவாஜி நடித்த போது கற்சொல்ல மறந்து துக்கம் தொண்டையை அடைக்க நான் விக்கித்து நின்றபோது சுற்றியிருந்தவர்களும் கண்ணீரை துடைத்துக் கொண்ட காட்சியை என்னால் மறக்க இயலாது. 11 நாட்கள் 20 மணி நேரம் உழைத்து அதிலும் கடைசி 2 நாட்கள் அதிகாலை முதல் நள்ளிரவு வரை தொடர்ந்து நடித்து 3 வேடங்களிலும் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி பலே பாண்டியா திரைப்படத்தை முடித்து கொடுத்துவிட்டு அமெரிக்க பயணத்துக்கு வேண்டிய அலுவல்களை கவனிக்கச் சென்றார். மகாத்மா காந்தியால் இந்தியாவுக்கு பெருமை, சிவாஜியால் தமிழ் திரைப்பட உலகிற்கு பெருமை. இயக்குனர் பிஆர் பந்துரு தெரிவித்த இந்த தகவல்கள் நடிகன் குரல் இதழில் வெளியானது. ஆண்டு 1962. அடுத்ததாக இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் நடிகர் திலகத்தை பற்றி கூறிய தகவல்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 175 படங்களில் நடித்தது பெரிய ஆச்சரியம் அல்ல. அவரிடம் உள்ள நடிப்பு திறமைக்கு இன்னும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான படங்களில் நடிக்கப் போகிறார். நடிகர் திலகத்தின் தனிப்பெரும் ஆற்றல் எத்தனை படங்களில் நடித்தாலும் குன்றாமல் குறையாமல் ஒளிவீசிக் கொண்டு இருக்கும். அவராக போதும் என்று ஓய்வு பெற்றால் உண்டே தவிர நடிப்பு தொழில் அவரை என்றும் விடாது. அத்தகைய ஈடு இணையற்ற நடிகர் அவர். அகில உலகிலும் பல கதாநாயக நடிகர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் யாருக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு தகுதி சிவாஜிக்கு மட்டும்தான் உண்டு. எல்லோரும் கதையை முடிவு செய்து வைத்துக் கொண்டு கதாநாயக நடிகர்களை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இங்கே சிவாஜியை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டு அவர் திறமையை பல வகையிலும் வெளிப்படுத்த தகுந்த கதையை தேடுவார்கள். இந்த சிறப்பு உலகிலேயே அவருக்கு மட்டும்தான் உண்டு. நடிகர் திலகத்திடம் உள்ள நடிப்பு திறனை பாராட்டுவது ஒரு பக்கம் இருக்க, அவரிடம் மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தும் எத்தனையோ அருங்குணங்களும் அவருக்கு உண்டு. 25 வருடங்களில் 175 படங்களில் நடித்து தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று பெயர் வாங்கியும் கூட இன்றும் என்றும் படப்பிடிப்புக்கு சொன்ன நேரத்தில் வருகிற ஒரே நடிகர் அவர்தான். சமூக படமானாலும் சரித்திர படமானாலும் இதிகாச படமானாலும் ஒப்பனையில் உடையலங்காரத்தில் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார். முதல் நாள் படப்பிடிப்பு முடிந்து வீட்டுக்கு செல்லும் போது நாளைக்கு நான் எப்போது வரணும் என்று கேட்பார். அந்த நேரத்தை சொல்லிவிட்டால் மறுநாள் கண்களை மூடிக்கொண்டு காமராவை முடுக்கிவிடலாம். நாம் கண் திறந்து பார்த்தால் அங்கே நடிகர் திலகம் நடித்துக் கொண்டிருப்பார். அவர் அந்த அளவுக்கு தொழிலுக்கு மதிப்பு கொடுப்பவர். தான் ஏற்றுக்கொண்ட தொழிலுக்கு அவர் மதிப்பளிப்பதால் அந்த தொழிலும் அவருக்கு நிறைய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கின்றது. நடிப்பில் அவர் கொண்டுள்ள அக்கறை, அதற்காக அவர் ஏற்றுக்கொண்டுள்ள சிரமங்களை என் அனுபவத்தில் பலமுறை கண்டு நானே மெய்சிலிர்த்து போயிருக்கிறேன். அவற்றில் ஒன்றை மட்டும் இங்கே கூறுகின்றேன். சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் கவிஞனை மேடை ஒன்றில் சங்கிலியால் பிணைத்து படுக்க வைத்து யானை மிதிக்க வர வேண்டும். கவிஞன் நில் என்றதும் யானை நிற்க வேண்டும். கவிஞனாக சிவாஜி நடித்தார் என்று கூற வேண்டியதில்லை. ஒத்திகை பார்த்தபோது யானை நடந்து வந்து நில் என்றவுடன் நிற்காமல் மேடையை மிதித்து நொறுக்கிவிட்டது. நடந்ததை சொல்லி டம்மியாக ஒருவரை போட்டு எடுத்து விடுவதாக எவ்வளவோ கூறினோம். நடிகர் திலகம் ஏற்கவில்லை. இந்த காட்சி தத்ரூபமாக இருந்தால்தான் நன்றாக இருக்கும் என்று எனக்கு ஒரு பக்கம் ஆர்வம் இருந்தது. ஆனால் அதற்காக உலக பெருநடிகரின் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சியபடி அந்த காட்சியை எடுக்க மனம் ஒப்பவில்லை. நடிகர் திலகம் கொடுத்த தைரியத்தில் அந்த காட்சியை எடுக்க துணிந்தோம். அன்று காலையில் கோவில்களில் எல்லாம் நான் அர்ச்சனை செய்தேன். படப்பிடிப்பு துவங்கியது. சங்கிலியால் பிணைத்து சிவாஜியை படுக்க வைத்தோம். யானை நடந்து வந்தது. அருகில் வந்ததும் அவர் நில் என்றார். யானை அப்படியே நின்றது. ஒரு வழியாக நல்ல முறையில் அந்த காட்சியை படமாக்கிவிட்டோம். இதற்குள் சிவாஜி வீட்டிலிருந்து பலமுறை போன் செய்து விட்டார்கள். நான் எனது வாழ்நாளில் அன்று வேண்டியதைப் போல வேறு எப்போதும் தெய்வங்களை வேண்டியதே இல்லை. என் மகன் கால் ஒடிந்த போது கூட அப்படி துடிதுடிப்போடு நான் இருக்கவில்லை. சுருக்கமாக சொன்னால் அந்த காட்சி படமாகி முடியும் வரை எனக்கு உயிரே இல்லை. இப்படி நடிப்பு தொழிலுக்காகவே தன்னை ஒப்படைத்துக் கொண்டு அனுபவித்து நடிப்பவர் நடிகர் திலகம். அந்த மாபெரும் கலை செல்வர் தமிழ் திரை உலகிற்கு மென்மேலும் பெருமைகளை குவிக்க நீண்ட ஆயுளோடு 100 வருடங்களில் நடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று தமிழ் கடவுள் முருகனை வேண்டுகின்றேன். இவ்வாறு ஏ.பி. நாகராஜன் கூறியுள்ளார். இந்த செய்தி வெளிவந்த இதழ் பேசும் படம் ஆண்டு 1975.